ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, ஒரு டிப்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நான் இதில் காமிச்சிருக்க டிப்ஸ் எல்லாம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நான் தெரியாத ஃப்ரெண்ட்ஸுகளுக்காக யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறக்காக இந்த வீடியோ நான் போட்டிருக்கேன். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். டிப் நம்பர் 1 பார்த்துடலாம். இது வந்து நம்ம வீட்டில் வேஸ்ட்டாக கிடைக்கிற ஸ்வீட் பாக்ஸ் ஏதாவது இந்த மாதிரி வாங்கும்போது நம்மளுக்கு இருக்கும், அந்த பாக்ஸ் மாதிரி நிறைய எல்லோரும் வீட்லேயும் இருக்கும். இதை வந்து வேஸ்ட்டாக தான் நம்ம தூக்கி போட போகிறோம். இதை வந்து எப்படி யூஸ்ஃபுல்லாக மாற்றலாங்கிறதையும் நம்ம பார்க்கலாம். நம்ம பூவெல்லாம் கட்டுவோம், அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா த்ரெட் எடுக்கும்போது அது வந்து பிரிஞ்சு அது பாட்டுக்கு நிறைய சிக்காகி போயிடும். அதுக்கு இந்த மாதிரி பாக்ஸை வந்து நம்ம பயன்படுத்திக்கிட்டால் ஈஸியாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மூடியில் லைட்டாக இந்த மாதிரி நடுவில் ஒரு ஓட்டை போட்டுக்கலாம். நடுவில் ஓட்டை போட்டு இதோட எண்டை வந்து இதுக்குள்ளே கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு இதை அப்படியே மூடி வச்சிடலாம். நீங்கள் எவ்வளோ நூல் இழுக்கிறதுனாலும் நல்லா சிக்கு இல்லாமல் உங்களுக்கு வரும். அதே மாதிரி நூலும் வந்து அதே இடத்துல இருக்கும், நம்மளுக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆகாது, நூலும் வந்து அதிக சிக்கும் ஆகாது. நம்மளுக்கு வேணுங்கிற நூலை வந்து நல்லா எவ்வளோ வேணாலும் இப்படி இழுத்துக்கிட்டே இருக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இந்த டிப் பார்த்தீங்கன்னா டிப் நம்பர் 2. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரௌன் கலர் டேப்பு, இது மாதிரி செல்லோ டேப்பு, இன்சுலேஷன் டேப்பு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஒவ்வொரு தடவையும் எடுத்துகிட்டு நம்ம ஒட்டி வச்சதுக்கப்புறம் இது எந்த இடத்துல வந்து முடியுதுங்கிறது நம்மளுக்கு தெரியாது, எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி ஃபஸ்ட்டு எடுத்துட்டு இந்த மாதிரி எடுத்துகிட்டு இது உள் பக்கமாக அப்படியே வந்து மடித்து விட்ருங்க. மடித்து விட்டீங்கன்னா இங்கே பாருங்கள், இப்போ வந்து இது வந்து உங்களுக்கு வந்து க்ளோஸும் ஆகாது, எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி மடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அடுத்த தடவை எங்கே முடியுதுங்கிறது கரெக்டாக இருக்கும், எடுக்கிறதுக்கும் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். இந்த டிப் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இது வந்து நம்ம வீட்டில் இந்த மாதிரி பூஜை அறையில் எல்லோரும் வீட்லேயும் சாமி ஃபோட்டோ சிலையெல்லாம் இருக்கும், இந்த மாதிரி இல்லைன்னா காமாட்சி விளக்கு இதெல்லாம் இருக்கும். இதுக்கு வந்து நம்ம எப்படி பூ வைக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கும். அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒத்த செம்பருத்தி ஒத்த செவ்வந்தி இது மாதிரி வைக்கிறதுனாலும் வச்சா அப்படியே கீழே விழுந்துடும், நிற்காது. அதுக்கு வந்து சிம்பிளான ஒரு டிப் தான் இப்போ பார்க்க போகிறோம். இந்த மாதிரி ரப்பர் பேண்ட் வந்து நம்ம வீட்டில் எல்லார் வீட்லேயும் இருக்கும். இதை வந்து என்ன பண்ணணும்னா, இந்த மாதிரி மேலே எண்டில் வந்து இந்த மாதிரி சுற்றி விட்ருங்க. எவ்வளோ டைட்டாக உங்களால் சுத்த முடியும் அது மாதிரி சுற்றி விட்ருங்க. சுற்றி விட்டீங்கன்னா உங்களுக்கு பூ வைக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கீழேயும் விழுகாது. இப்போ பாருங்கள், நான் வந்து சுற்றிட்டேன் இந்த ரப்பர் பேண்டை. இப்போ இந்த ரப்பர் பேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா அழகாக வந்து நம்ம வந்து பூவை வந்து சொருகி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நிற்கும், இது பார்க்குறதுக்கும் அழகாக இருக்கும், நம்மளுக்கு வந்து கீழேயும் விழுந்துராது. இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம். இப்போ இதே மாதிரி சாமி ஃபோட்டோவும் நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இருக்கும். இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இருக்கும். இது வந்து இதுக்கு வந்து எப்படி நம்ம பூ வைக்கிறோம் தெரியாமல் இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம வீட்டில் நிறைய பேர் வீட்டில் இந்த மாதிரி மெட்டல் வளையல் வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வளையல்லாம் இருக்கும். இதை என்ன பண்ணணும்னா, ஒரு எஸ் ஹூக் டைப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதுக்கு வந்து நான் ஒரு கட்டர் எடுத்துருக்கேன். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு எஸ் ஹூக் டைப்பில் நம்ம வளைச்சிக்கலாம். இந்த மாதிரி எசுவுக்கு டைப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம இதில் இப்படி சொருகி விட்டுறலாம். இந்த மாதிரி வச்சுட்டா இதில் பூ வைக்கிறது வந்து ரொம்ப ஈஸி. நான் இப்போ அதையும் உங்களுக்கு வச்சு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி வச்சுக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி நம்ம வேஸ்ட்டாக தூக்கி போடக்கூடிய வளையல் தான், இதை வச்சு நம்ம யூஸ்ஃபுல்லாக மாற்றிக்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து அடுத்த டிப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வெளியில் எங்கேயாவது வீட்டை பூட்டிட்டு போகையில் நம்ம வந்து சாவியை வந்து வேகமாக கிளம்புற அவசரத்தில் என்ன பண்ணுவோம்னா, அப்படியே தூக்கி உள்ளே தூக்கி போட்டுருவோம். இந்த மாதிரி உள்ளே போடையில் என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து வர்ற அவசரத்தில் டென்ஷனில் இந்த மாதிரி தேடி எடுக்கும்போது சாவி எங்கே கிடக்குங்கிறத பார்த்து நம்ம எடுக்க முடியாது. அதுக்கு ஒரு ஈஸியான டிப் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு சாவியில் இந்த மாதிரி வீட்டு சாவியில் நீங்கள் ஒரு பின் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி பின் போட்டு எடுத்துக்கோங்க. இதை வந்து நம்ம எங்கே போட போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஹேண்ட்பேக்கில் இந்த மாதிரி எல்லா ஹேண்ட்பேக்லேயும் ஒரு சின்ன ஜிப்பு இருக்கும், உங்களுக்கு உள்ள அந்த ஜிப்போட எண்டில் இந்த மாதிரி ஹோல் இருக்கும், அதை வந்து இந்த மாதிரி மாட்டி விட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து சாவி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இது உள்ளே அப்படியே கிடக்கும், நீங்கள் தேட வேண்டிய அவசியமே இருக்காது, டக்குன்னு வந்து சாவி எடுத்துடலாம். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னென்னு பார்க்கலாம்.
இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம வீட்டில் வந்து ஏதாவது ஒரு பால் காரன் இல்லைன்னா அயன் பண்ணுறவங்களுக்கு, அதுக்கப்புறம் கீரை வைக்கிறவங்க, திடீர்னு வந்து சில்லற காசு தேவைப்படும். அந்த சமயத்தில் நம்ம கிச்சனில் வேலை செஞ்சுருக்கோம் ரொம்ப டென்ஷன் ஆகும். அதுக்கு என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி மல்டி பாக்ஸ் வந்து நம்மளுக்கு விற்கிது. அதில் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு ரூபா ஒரு இதுலேயே, ரெண்டு ரூபா இந்த மாதிரி இதுலையெல்லாம் இதை மாற்றி மாற்றி போட்டு வச்சுக்கிட்டீங்கன்னா டக்குன்னு வந்து அப்போ போய் நம்ம வந்து சமைக்கும் போது ஒரு ரூபா இரண்டு ரூபாலாம் எங்கே இருக்குன்னு தேடி கொடுக்க முடியாது. சேஞ்சும் வந்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, யாராவது சில்லறை கேட்டால் பாருங்கள், ஒரு ரூபாய்னா இந்த பாக்ஸில் இருக்குது, ரெண்டு ரூபாய்னா இந்த பாக்ஸில், அஞ்சு ரூபாய்னா இதில், பத்து ரூபாய்னா இப்படி இப்படி போட்டு வச்சுட்டா நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்த டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம பீரோவில் வந்து நிறைய சாவிகள் இந்த மாதிரி இருக்கும், எல்லாம் வந்து கிட்டத்தட்ட ஒரே மாதிரி சாவியாக இருக்கும். ஆனால் ஒவ்வொன்றுக்கும் அந்த நம்பர் கொடுத்துருப்பாங்க, அதில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க. ஆனால் அதை பார்த்து நம்ம கரெக்டாக திறக்கிறது இல்லை, ஏன்னா அது வந்து ஸ்டிக்கரும் கிழிஞ்சு போயிடும் நாளடைவில், நம்மளுக்கு வந்து அது நேரமும் இருக்கிறதில்ல. இப்போ இந்த எந்த சாவி எந்த இதுக்குங்கிறத நம்ம கரெக்டாக கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு டிப்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் எந்த சாவி வந்து உங்களுக்கு அடிக்கடி உங்களுக்கு தேவைப்படுமோ அந்த சாவியை வந்து அந்த சாவியை வந்து இந்த மாதிரி வந்து நெயில் பாலிஷ் உங்கள்கிட்ட என்ன கலர் இருக்கோ அதை எடுத்து தடவிக்கோங்க லைட்டாக. இந்த மாதிரி தடவிட்டீங்கன்னா அதே வந்து நெயில் பாலிஷை இந்த ஹோல் வந்து எங்கே இருக்கோ அந்த இடத்துல தடவணும். இப்போ நான் அதையும் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சாவிக்குள்ளே இந்த ஹோல்குள்ளே சாவி தான் அது, அதனால் நான் இந்த இடத்துல ரெட் கலர் நெயில் பாலிஷை இப்படி லைட்டாக தடவிக்கிறேன். தடவிட்டால் இப்போ இதை வச்சு இங்க இதுவும் இதுவும் மேட்சிங் இருக்குது, அதனால் இதுதான் இதுக்குள்ளே சாவின்னு நம்ம ஈஸியாக வந்து கண்டுபிடிச்சிடலாம். இந்த மாதிரி டிப் இது வந்து இதுக்கு மட்டும் இல்லை, நீங்கள் வெளியில் உள்ள பூட்டு சாவிக்கு எதுக்கு வேணாலும் இந்த டிப்பை யூஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த டிப் பிடிச்சிருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு பார்க்கலாம். நம்ம மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் டேபிளில் இந்த மாதிரி நம்மளுடைய ஃபேன்சி ஐட்டம்லாம் வச்சுருப்போம், தோடு, அதுக்கப்புறம் ஹேர் பின்னு, ஊக்கு, இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் நிறையா வச்சுருப்போம். பேண்டு, பசங்கள் இருந்தால் பசங்களோட பேண்டு, இந்த மாதிரிலாம் நிறையா வச்சுருப்போம். இதை வந்து நம்ம எங்கேயாவது அவசரத்தில் கிளம்பும் போது டக்குன்னு எடுத்து எல்லாத்தையும் கிளச்சி போட்டு இப்படி அள்ளி போட்டு நம்ம போயிடுவோம் இதை தேடுறோங்கிற அவசரத்தில். இந்த மாதிரி இல்லாமல் இதை எப்படி நீட்டாக வந்து மெயின்டைன் பண்ணலாங்கிறதுக்கும் இந்த டிப் வந்து நான் சொல்கிறேன். அதுக்கு வந்து கடையில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மல்டி பர்பஸ் வந்து பாக்ஸ் கிடைக்குது. இதை வந்து நம்மளுக்கு என்ன எத்தனை இந்த மாதிரி பார்ட்டிஷனாக பிரிச்சுருக்கோம், நம்மளுக்கு வேணும்னா இதில் நிறைய வேணாலும் இருக்குது. நான் இன்றைக்கி வந்து ஆறு உள்ளது மாதிரி எடுத்திருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா இப்போ அழகாக வந்து நம்மளுக்கு ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொன்றா இப்போ மாற்றி போட்டுக்கலாம். இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா ஹேர் பின்லாம் அந்த ஒரு பாக்ஸ்லையும், அதுக்கப்புறம் சேஃப்டி பின் இதெல்லாம் வந்து இன்னொரு இதுலேயும் போட்டுக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்தா நம்மளோட இயரிங்கு இதெல்லாம் வந்து இன்னொரு பாக்ஸில் போட்டுக்கலாம். இதெல்லாம் என் பாப்பாவோடது. இதெல்லாம் வந்து கரெக்டாக, இது வந்து ஒரு குட்டி கிளிப்பு, இதை வந்து இதை ஒரு தனியாக இதில் போட்டுக்கலாம். இது பார்த்தீங்கன்னா டிக்டாக் கிளிப்பு, இதெல்லாம் வந்து ஒரு இதுலேயும் போட்டுக்கலாம். பசங்களும் களைச்சி போட்டுருவாங்க நம்ம தனித்தனியாக வைக்கும் போது, ஈஸியாக வந்து அக்சஸ் பண்ணவும் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இது என் பாப்பாவோட பேண்டு, ஹேர் பின்னு, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா தனித்தனியாக நான் ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். இப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் வந்து களைஞ்சு போகாது. இப்போ பாருங்கள், முதல்ல இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உங்களுக்கே வந்து வித்தியாசம் தெரியும். கண்டிப்பாக இந்த டிப் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த டிப்ஸ் எல்லாம் உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்ச வேறு கமெண்ட் இருந்தால் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளும் தெரிஞ்சுக்கிறோம். இதோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் இதே மாதிரி வேறு ஒரு டிப்ஸ் வீடியோட உங்களை அடுத்த வீடியோவில் மீட் பண்ணது வரைக்கும் பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.